வெல்கம் டு செல்வாஸ் மாஸ்டர் மைல்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்ட் 1st டேம் சாப்டர் 5 ஜியாமெட்ரி பார்க்க போகிறோம். ஜியாமெட்ரியில் 5.4 அண்ட் 5.3 என்ன பார்த்தோம், லைன் பை செக்டார் அண்ட் என்னது ஆங்கிள் பை செக்டார் பார்த்தோம். இங்கே வந்து எப்படி வந்து நம்ம ஆங்கிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது யூஸிங் ரூலர் அண்ட் காம்பஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இங்கே என்னென்னா, நான் இங்கே வந்து இந்த ப்ரொடக்டை வந்து யூஸ் பண்ண போகிறதே இல்லை, ஃபைனலாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் செக் பண்ணதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஓன்லி ரூலரும் காம்பஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவாம்மா, ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. 60 டிகிரி ஆங்கிளை வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வித்தவுட் மெஷர்மெண்ட் யூ ஹாவ் டு ட்ரா அன் லைன். ஓகே, ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம், பண்ணிவிட்டு அது அதில் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க நேம். அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து ஏபின்னு நோட் நேம் கொடுத்துருங்க. ஃப்ரம் ஏல வந்துட்டு வித்தவுட் மெஷர்மெண்ட் யூ ஹாவ் டு ட்ரா அன் ஆர்க். ஒரு ஆர்க்கு நம்ம வரைய போகிறோம். ஓகே, இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஆர்க்கு இப்படி நல்லா வரைஞ்சி விட்டுட்டு அந்த ஆர்க் வந்து ஏபி லைனில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்து அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஆர்க் நம்ம என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். அதே ஆர்க் மேலே நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அந்த லைன் தான் வந்து சி, ஏசி. ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள் இந்த ஆங்கிளை வந்து இப்போ வந்து பாருங்கள், லைன் ஏபி அண்ட் லைன் ஏசி வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தான் நமக்கு ஆங்கிள் 60. சரி, எப்படி மிஸ் 60 நீங்கள் சொல்கிறீங்க, கம் ப்ரொடக்டர் இல்லாமலே அப்படின்னா யூ ஹாவ் டு செக் த மெஷர்மெண்ட்டு. பாருங்கள், ஏபி வந்து உங்களுக்கு அந்த ப்ரொடக்டரில் உள்ள ஜீரோ லைனோட நம்மளோட ஏபி லைன் கோயின்சைடாக இருக்குது. தென் ஆங்கிளை செக் பண்ணி பாருங்கள், 60 டிகிரி வந்துருச்சா, அவ்வளோதான். ப்ரொடக்டர் இல்லாமலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். தென் வந்து ஆங்கிள் 120 வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ ட்ரா எ லைன் ஏபி. ஓகே, லைன் செக்மெண்ட் ஏபி வரைஞ்சிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணணும், ப்ரொடக்டர் இல்லாமல் நான் வந்து 120 வரையணும். இப்போ எனக்கு வந்து 60 எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியும். ஸோ இப்போது 2 times 60 போட்டால் எனக்கு என்ன ஆகிடும், 120 ஆகிடும் இல்லையா. அப்போ நான் 60 வந்து நான் 2 times வந்து நான் போட போகிறேன் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஃப்ரம் ஏ வித்தவுட் மெஷர்மெண்ட் யூ ஹாவ் டு ட்ரா அன் ஆர்க் இத் இன்டர்செக்ட் வித் ஏபி. ஏபியில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி மெஷர்மெண்ட்டே இல்லாமல் எனக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ஆர்க் நான் வரைஞ்சிட்டேன். அந்த ஆர்க் ஏபியில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து ஆர்க் மேலேயே இன்னொரு ஆர்க் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இது 60. ஓகே, இப்போது நான் எனக்கு 120 வேணும் இல்லையா. ஸோ அகெயின் ஐ ஹாவ் டு ட்ரா த அனதர் ஆர்க். இங்கே வந்து இந்த ஆர்க்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஏலேருந்து எடுக்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ, அதாவது வித்தவுட் மெஷர்மெண்ட் தான், பட் ஒரே அந்த காம்பஸை சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஸோ இங்கேருந்து ஒரு ஆர்க் வரைஞ்சோம், அந்த ஆர்க் மேலேயே இன்னொரு ஆர்க் வரைஞ்சோம், இதுலேயும் இன்னொரு ஆர்க் வரைஞ்சோம். இப்போது பாருங்கள், இதில் இந்த காம்பஸை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை இல்லையா. இப்போது நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இது உங்களோட சி பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்மால் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு ட்ரா பண்ண முடியும். ஓகே, இதுதான் உங்களோட, இப்போ இது சின்னு வச்சுக்கலாம், இது டின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை ஓன்னு வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லிட்டேன். இப்போ இது 120 இருக்குமா, மே சந்தேகமாக இருக்குல்ல, செக் பண்ணிடலாம். நம்மளை வந்து ப்ரொடெக்டர் வந்து வரையதுக்கு தான் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, பட் செக் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. பாருங்கள், இந்த ஜீரோ லைன் ப்ரொடக்டரில் உள்ள ஜீரோ லைன் வந்து நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய லைனோட கோயின்சைடாக வச்சுட்டு இப்போது நம்ம செக் பண்ண போகிறோம். நல்லா செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 120 டிகிரி கரெக்டாக பாருங்கள், 120 இருக்குது. ஓகேவாம்மா, ஸோ நம்ம வந்து லைனோ இதை எது ஒன்று கரெக்டாக கொஞ்சம் மூவ்மெண்ட்டாக இருந்தால் கூட அங்கே எங்கே இருக்கும். ஸோ ஸ்கேல்ஸோடு வச்சு கரெக்ட் மூவ்மெண்ட் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், 120 டிகிரி இருக்குது. ஈஸியாக முடிஞ்சிச்சா இல்லையா, நம்மளால் 120 டிகிரி ப்ரொடக்டர் இல்லாமலே போட முடியுது இல்லை. இப்போ 2 times 60 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, 2 times 60 நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 120 டிகிரி கிடைக்கும், அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 30 டிகிரி. இப்போ 30 டிகிரி எனக்கு 60 தான் தெரியும், ஆனால் எப்படி நான் 30 டிகிரி போடுறது அப்படின்னா, 60 டிகிரியை நான் என்ன பண்ணணும், 2 டிவைட் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடச்சிரும், 30 டிகிரி கிடச்சிரும். பட் எனக்கு இந்த 2 டிவைட் பண்ணுறதுக்கு நான் ஆங்கிள் பைசெக்டார்னு ஒரு விஷயம் நான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், கற்றுக்கிட்டேன். ஓகே, அதை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்,
வித்தவுட் மெஷர்மெண்ட் நான் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன், லைன் செக்மெண்ட். அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஏபின்னு பேர் கொடுத்துட்டேன். ஃப்ரம் ஏல இருந்துட்டு மெஷர்மெண்ட் இல்லாமலே ஒரு ஆர்க் போட போகிறேன். பாருங்கள், ஏல இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் போட்டேன். தென் அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து என்னன்னு அது அப்புறமா பேர் கொடுத்துக்கலாம். முதல்ல இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் வரைந்தேன். இது வந்து நம்மளோட 60 டிகிரிக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 60 டிகிரிக்கு, இது வந்து நம்மளோட சி பாயிண்ட். ஸோ ஓகே, 60 டிகிரி. இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ என்னன்னு பாருங்க, இது எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதில் மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் நான் ஆங்கிள் பைசெக்டார் ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நான் பைசெக்ட் பண்ணுறேன். ஓகே, அதே மெஷர்மெண்ட் வச்சு. அப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லைனை ஏவோட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களோட 30 டிகிரி. செக் பண்ணிக்கலாமா ஆங்கிள் 30 டிகிரி வருதான்னு பார்க்கலாம். இதை ஓன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை சின்னு வச்சுக்கலாம் அண்டு இதை டின்னு வச்சுக்கலாம். இதை பாருங்கள், சாரி இந்த லைனையே நம்ம டீனே வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏடி வந்து நமக்கு என்னது, 30ல இருக்கா, கரெக்டாக 30ல வந்து நிற்கும். பாருங்கள், ஜீரோவோட கோயின் சைன் வச்சுருக்கோம், நம்ம லைனை 30 டிகிரி இருக்குது. பாருங்கள், 30 இருக்கா, அவ்வளோதான். அடுத்து வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு நான் என்ன பண்ணலான்னா 60+30 டிகிரி போடணும். ஆல்ரெடி எனக்கு 60 டிகிரி போட தெரியும், 60 டிகிரியை பைசெக்ட் பண்ணி எனக்கு 30 டிகிரி போட தெரியும். சரி, இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைனில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஆர்க் வந்து வித்தவுட் மெஷர்மெண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஹியர் யூ ஹாவ் டு ட்ரா அண்ட் ஆர்க் போட்டோம். ஸோ வித்தவுட் மெஷர்மெண்ட் நான் வந்து அதே என்ன ஆர்க்குக்கு நான் எந்த மெஷர்மெண்ட் எடுத்தனோ அதே மெஷர்மெண்ட் கொண்டு காம்பஸில் போட்டாச்சு. இது என்னது, 60. ஸோ இன்னொரு 60 போட்டால் என்னவாயிடும், 120 ஆகிடும். ஸோ இந்த 120 வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணால் எனக்கு 90 கிடைக்கும். ஓகே, அதாவது 60+30. இங்கே வந்து 60, இந்த 60 நான் டிவைட் பண்ணால் எனக்கு 30 கிடைக்கும் இல்லையா. ஸோ பாருங்கள், ஆங்கிள் பைசெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், உங்களோட 90 டிகிரினா இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் யூனோமா. ஸோ இப்போ இங்கே 90 டிகிரி. ஓகே, இது வந்து 60 டிகிரி, இது வந்து 120 டிகிரி. ஸோ நான் இதுக்கு சின்னு பேர் கொடுக்கேன், இதுக்கு டின்னு கொடுத்துட்றேன், இது என்னோட இ, இது ஓகே. இப்போ பாருங்கள், செக் பண்ணிடலாம், ஹவ் இஸ் பாசிபிள், கரெக்டாக 90 டிகிரியில் இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். அடுத்து இது வந்து 45 டிகிரி. இப்போ 45 டிகிரி நம்ம வந்து எப்படி வரையணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நான் ஏபின்னு பெயர் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஆல்ரெடி 90 டிகிரி வரைஞ்சோம் இல்லையா. இப்போ 90 டிகிரி/2 போட்டால் நமக்கு என்ன வந்துடும், 45 டிகிரி கிடச்சிரும். அப்போ 90 டிகிரி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் பைசெக்டார் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், ஆஸ் யூஸ்வல் வித்தவுட் மெஷர்மெண்ட் ஐ ஜஸ்ட் ட்ரா அண்ட் ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டேன். ஸோ ஆர்க்கும் வரைஞ்சாச்சு. ஆர்க் வரைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, அந்த அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஆர்க் போட்டோம். இது 60 டிகிரி, இது எவ்வளவு சொல்லியிருக்கேன், 120 டிகிரி. இப்போ 120ல நான் பாதியாக இன்னொரு ஆர்க்கு ஆங்கிள் பைசெக்ட் போடணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆர்க் வந்து நான் என்ன பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான். ஸோ பத்தலைன்னா நீங்கள் வந்து ஆர்க்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ இது உங்களுக்கு வந்து 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சிட்டோம். ஸோ இது என்னோட 90 டிகிரி. ஸோ இது இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து என்னோட 60. இது வந்து பாருங்கள், இது இன்டர்செக்ட் ஆகிற இடத்த ஓன்னு வச்சுட்டு இது 60 கிசி, 120 டி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் பாதியில் நான் என்ன பண்ணணும், அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன், என்னான்னு ஒரு ஆர்க் போட போகிறேன். ஸோ இப்போ இருக்குது இதில் பாதிக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் பைசெக்டருக்கு என்ன, பாதிக்கு மேலே ஒரு இந்த இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளில், சாரி கர்வில் பாதிக்கு மேலே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு வந்து ஒரு ஆர்க்கு எங்கேருந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துலேருந்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் வந்து இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணிங்க, அதாவது ஏ பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி, இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டையும் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா
தட் மீன்ஸ் அந்த இ ஏஇயும் ஏஓபின்னா உங்களோட 45 degrees இருக்கும். தட் மீன்ஸ் ஆங்கிள் என்னது இஏபி தான் 45 degrees. செக் பண்ணிக்கலாமா வரதான்னு பார்த்துட்டு பாருங்கள். எஸ் 45 degrees. ஓகேவா, அவ்வளோ ஆரம்பம்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்து இது என்னென்னு பாருங்கள், 150 degrees. 150 degreesனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு 60 degrees போடலாம், அடுத்து ஒரு 60 degrees, இது 120 ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒரு 60-ஐ வந்து நான் 2-ஆல் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் எனக்கு 30, அப்போ 150 ஆகிடும். அப்போ 2 times நான் 3 times என்ன பண்ணுவோம், 60 போடணும். 60 எப்படி போடுவோம், சரி இந்த பாருங்கள் இந்த லைன் செக்மெண்ட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆர்க்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போது இது இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துலேருந்து அகெயின் ஐ ஹாவ் டு ட்ரா அண்ட் ஆர்க். இது 60 வித்தவுட் சேஞ்சிங் த காம்பஸ். காம்பஸை எந்த சேஞ்சும் பண்ணலை, அதே மெஷர்மெண்ட்டில் தான் பாருங்கள். இது 120, இது என்னது 120க்கு அப்புறம் ஒரு 60 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 180 degrees. அப்போ அந்த லைன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஒரே லைனில் வரும். அப்படி தானே இந்த இதில் ஒரு லைனில் வரக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனில் வரக்கூடிய ஹேங்கிள் வந்து 180 degrees. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இங்கே 60 + 60 120 ஓகே, இந்த ஆங்கிளில் வந்து நான் பாதி போடணும், ஏன்னா 60 இருக்கு இல்லையா, 30 தான் வேணும். அப்போ இதுக்கு பாதிக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஆங்கிள் பை செக்டார் போடுறேன். அதாவது இந்த கர்வுக்கு பாதிக்கு மேலே எடுத்து ஒரு ஆர்க்கும், இந்த கர்வில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கும், அப் அண்ட் டவுனில் 2 arcs போடுறேன் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி. இப்போது இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணி விட்றேன். நீங்கள் ஒன்று ஒன்று லைன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது உங்களோட 150 degrees. எப்படி 150 degrees வந்தது, ஃபஸ்ட்டு நான் வந்து வித்தவுட் மெஷர்மெண்ட் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், அதில் எனக்கு தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ஆர்க் போட்டிருக்கேன், அது ஏ உள்ள ஏபியில் இன்டர்செக்ட் ஆகுது இடத்த ஊன்னு சொல்லிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் ஃப்ரம் ஓல இருந்துட்டு அந்த ஆர்க்லேயே இன்னொரு ஆர்க் வரைகிறேன், அதுதான் என்னோட 60 degrees. அதை சீன் வச்சுக்கிறேன், அந்த ஆர்க்லேயே வச்சுட்டு மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் இன்னொரு ஆர்க் வரையுது, அது 120 degrees. அதை டீன்னு வச்சுக்கிறேன், இப்போ டீலேருந்து அகெயின் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு ஆர்க் வரையுது, அதுதான் என்னோட இ. தட் மீன்ஸ் ஓவரால் என்ன வந்துருச்சு எனக்கு, 180 degrees வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கும் இதுக்கும் வந்து இடையில நான் ஆங்கிள் பைசெக்ட் போடணும். ஆங்கிள் பைசெக்டார் எப்படி போடுவோம், அந்த கர்வுக்கு பாதிக்கு மேலே எடுத்து அப் அண்ட் டவுனில் வந்து நம்ம வெட்ட போகிறோம். நான் இங்கே அப்பில் மட்டும்தான் காட்டியிருக்கேன், டவுனில் வேண்டாம். ஓகே, இப்போ வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், கொச்சமுச்சான்னு இருக்குங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை காட்டலை, அவ்வளோதான். ஆங்கிள் பைசெக்டார் இப்படி வரைஞ்சால் தான் எனக்கு புரியும்னா இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இது நான் எஃப்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஒன் ஃபிஃப்டிக்கு நேராக இருக்கா, அவ்வளோதான். ப்ரொடக்டர் இல்லாமலே நம்மளால் என்ன செய்ய முடியும், வரைய முடியும். அடுத்து வந்து 135 degrees கொடுத்துருக்காங்க. இப்போ 135 degrees எப்படி போடுறதுமா நம்ம, ஃபஸ்ட்டு வந்து 60. அகைன் நமக்கு என்ன தெரியும், நமக்கு 150 போட தெரியும் இல்லையா. 150ல் நம்ம வந்து ஃபைனல் செக்மெண்ட்டில் நம்ம வந்து ஸ்பிட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 60க்கு கர்வ் போடுவோம், நெக்ஸ்ட்டு ஒரு 60க்கு கர்வ் போடுவோம், அடுத்து ஒரு 60க்கு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 180ல் ஸ்பிளிட் பண்ணி 150 போடுவோம். அந்த 150-ஐ வந்து ஸ்பிளிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 30 degrees ஸ்பிளிட் பண்ணோம்னா, அதாவது 120க்கு அப்புறமா வரக்கூடிய அந்த +30 degrees ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் பாருங்கள், 15 வரும். ஸோ அதில் ஒரு 15 நம்ம எடுத்துட்டோம்னாக்கா 135. ஓகே, அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். என்னென்னு பாருங்கள், ஏபிங்கிற லைன் செக்மெண்ட், ஸோ வித்தவுட் மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து அதை ட்ரா பண்ணியிருக்கோம், அண்ட் ஒரு கர்வ் போட போகிறோம். வித்தவுட் மெஷர்மெண்ட் எல்லாமே வித்தவுட் மெஷர்மெண்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டாச்சு, ஒரு செகண்ட், இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டாச்சு. இப்போது அது எங்கே வந்து அந்த லைன் செக்மெண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணுறதோ அதிலிருந்து ஒரு ஆர்க் போடுதோ அதுதான் நம்மளோட 60. இப்போ என்னது, இது வந்து 120. எனக்கு 150 வரைய தெரியுங்கிறதுனால நான் 150 வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன், அந்த சமுக்கு போகிறேன்.
ஸோ இப்போ இதில் பாதிக்கு மேலே அளவெடுத்து 150 எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. எனது ஆங்கிள் ஆர்க்க மட்டும் மாற்றாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து ஜாயின் பண்ணுறேன். இது என்னோட 150, இது வந்து ஓன்னு வச்சுக்கலாம், இது 60, 120, இது என்னது 150. இப்போ இந்த 150 டிக்கும் ஈக்கும் இடையில் ஒரு கர்வ் என்ன போடலாம், ஒரு ஆங்கிள் பை செக்டர் போடலாம். ஸோ மெல்லிசாக வரும் ஆங்கிள் ஸ்பிளிட் பண்ணுறது. ஓகே, இப்போ இதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ மெஷர் பண்ணி பாருங்க, இந்த செகண்ட் லைன்ல வருதா, செகண்ட் லைன் பாருங்க 130 + 5 135 வருதா. அப்போ இதுதான் நம்மளோட என்னது இந்த லைனை வந்து கொஞ்சம் கரெக்டாகவே போட்டுக்கோங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பென்சில் ஷார்ப்பாக வச்சுட்டு போடுங்க. இதுதான் நம்மளோட 135 டிகிரி. இதை எப்படி நான் போடணும்னு உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 60 ஒரு ஆர்க் ப்ளஸ் 60 ஒரு ஆர்க் ப்ளஸ் 60 ஒரு ஆர்க் போடுவீங்க. ஸோ இது 180. ஓகே, ஸோ இந்த 60 வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஆங்கிள் பை செக்டார் மூலமாக 30 + 30 ஸ்ப்ளிட் பண்ணுவேன். இப்போ என்ன வரும், 60 + 60 + 30 150 வந்துருமா எனக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 30 நான் ஸ்பிளிட் பண்ணுவேன், 15 + 15 டிகிரியாக ஸ்பிளிட் பண்ணுவேன். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 60 டிகிரி + 60 டிகிரி + 15. அப்போ இந்த மூணு சேர்ந்து எனக்கு என்ன கிடைக்கும், 135 டிகிரி கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி மற்ற சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே வந்து என்னென்னா நமக்கு வந்து 150 இல்லையா, அப்போ 60 போடுவோம், அடுத்து 60 ஒரு ஆர்க் போடுவோம், அடுத்து 60 போட்டுட்டு இந்த 60 நான் ஆங்கிள் பை செக்டார் மூலமாக 30 + 30 ஸ்பிளிட் பண்ணுவேன். அண்ட் இந்த இதுவும் இந்த ரெண்டும் அதாவது 60 டிகிரி + 60 டிகிரி + 30 டிகிரி எனக்கு என்னவாயிடும், 150 டிகிரியாக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே என்னென்னா உங்களுக்கு 60 + 60 இதை நான் ஸ்பிளிட் பண்ணுவேன் 30 + 30. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த 60 இந்த 30 சேர்ந்து 90 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த சேம் ஃபார்மேட், சாரி இது 45 டிகிரி இல்லையா. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 90 நான் திரும்ப என்னவா ஸ்பிளிட் பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணோன்னா ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணணும் ஆங்கிள் பை செக்டார் போட்டு, +45 + 45 டிகிரி. அப்போ எனக்கு 45 மட்டும் எனக்கு கிடைக்கும். ஓகே, இதை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணோம். இங்கே வந்து என்ன போடுவோம் பாருங்கள், 60 + 60 போடுவோம், அதாவது ரெண்டு ஆர்க் போடுவோம் 60 அகெயின் இந்த 60 நான் 30 + 30 நான் ஸ்பிளிட் பண்ணுவேன் யூஸிங் ஆங்கிள் பை செக்டார் மூலமாக. ஸோ இந்த 60 இந்த 30 அதாவது ஒரு 60 ஆல்ரெடி இருக்குது, இந்த 60 ஸ்பிளிட் பண்ண 30 சேர்த்து எனக்கு 90 டிகிரி கிடைக்குது. ஓகே, இது வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ஆர்க் போட போகிறீங்க, அந்த ஆர்க்கை ஆங்கிள் பை செக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதாம்மா. அப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறீங்க, 60 உங்களுக்கு ஆர்க் ஆஸ் யூஷுவல் ஒரு 60 ஒரு ஆர்க் போட போகிறீங்க, இங்கே 2 ஆர்க்ஸ் போட போகிறீங்க, 60 + 60. ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.